இந்தப்பா மருந்து அடிக்கிறவன ஐயா, அந்த ஓரமா ரொம்ப நாத்து அடிக்குது, மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சுட்டு போ. சரிங்க ஐயா. போகும்போது ஒரு 10 பைசா தர்றேன், திருப்தியா டீ சாப்பிட்டு போ. 10 பைசாவுக்கு யாருங்க ஐயா டீ குடுக்கறாங்க? அடா, 10 பைசாவுக்கு என்ன கிடைக்குது அதை வாங்கி திருட்டு போங்கடா, சட்டம் பேசுறானுங்கப்பா. ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல, தினமும் கொசு கடிச்சா இந்த உடம்பு என்னத்துக்காக? பொழுது முடிஞ்சா குனிய முடியல, நிம்மற முடியல. என்னைக்கு தான் இந்த கொசு தொல்லை தீரப்போகுதோ? ஐயா, அம்மா கொசு தொல்லை வராங்க, உள்ள பூந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டீங்களா? நம்ம மருந்து பவர்ஃபுல் மருந்து ஐயா. போடா, வெட்டி போடுவேன். அம்மா சொல்லுங்கம்மா. ஐயா, அம்மா கொசு வலை வேணுங்களா? கொசு வலையா? காரியத்துக்கும் போகல, அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வரல, என்னவா இருக்கும்? அது ஒண்ணும் இல்லக்கா, இவன் எதிர்பார்த்த சொத்தெல்லாம் போயிடுச்சு இல்ல, இனிமே இவ இங்க எதுக்குன்னு பிளான் பண்ணி அங்கேயே விட்டு வந்திருப்பா. அவங்க செஞ்சாலும் செய்வாங்க, அந்த மாதிரி ஆளுங்க தான். என்ன, மூணு பேர் மட்டும் வந்திருக்கே, 800 சிஸ்டர் காணுமே. என்னைக்கு உன் கொள்ளி கண்ணு பட்டுதோ அன்னைக்கு போன புள்ளதான், இன்னும் வரல. ஏ மாமா, மெட்ராஸ்ல இருக்க வீடுகள்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல? மாமா, எல்ஏசி பில்டிங் பாக்கணும் மாமா. அது சைதாப்பேட்டையில இருக்கு, முதல்ல வந்த வேலையை கவனிப்போம். அண்ணன் வணக்கம். இந்த மயிலாப்பூர் தர்மலிங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா? கஷ்மாலா, மயிலாப்பூர்ல 1000 தர்மலிங்கிறான், நான் எவனை கண்டுக்கிறது? மூஞ்சில என் கையா வைக்க போயா? காலங்காத்தால என்ன மாமா, மெட்ராஸ் காரங்களுக்கு மரியாதை தெரியாது போல இருக்கு. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அவர் எங்க மாமனார். இது அவன் அவன் மாமனாரு. அவன் எங்க? அவன் தலை செய்வா விட மாட்டேன். சும்மாடா, சும்மா இருடா. ஏமா, மெட்ராஸ் காரங்க புத்திய காட்டிட்டீங்களம்மா. உங்க மாமனார்லாம் ஒரு மனுஷனா, பணத்துக்கு ஆசைப்பட்டு வாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ண அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே, அவனை சும்மா விடலாமா? அட, என்னமா உங்கள்ட்ட பேசிக்கிட்டு, எங்க அவனை? அவனை வெட்டி போலி போடுற. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுப்பையா இருங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு இப்பதான் தெரியுது. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த பிள்ளைதாச்சு பொண்ணு மனசு உடஞ்சு போய் இனிமேல நம்ம எதுக்கு வாழணும், செத்து போயிடலாம்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா. நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சம் பார்த்து காப்பாத்திட்டான், இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாங்க அந்த வீட்டு பால்காரனுங்க, எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா. இந்தியாவிட்ட பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய, அவன் உடல உருவா விட மாட்டேன். இத பாருங்க, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அவன் உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும். பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இத செலவு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது அவசரம்னா மீனா எங்களுக்கு லெட்டர் எழுத சொல்லுங்க, நாங்க வந்து பாத்துக்கறோம். பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. பாத்துக்கறமா, வரங்க. என்னமா அந்த பொட்டச்சி ஏதோ சொல்லிட்டு போறாளுங்க, நீ ஊ கொட்டிக்கிட்டு இருக்க. நீ விட்டாலும் அந்த தர்மலிங்கத்தை நான் விட மாட்டேன், அவன் தலை எடுக்காம நான் மதுரைக்கு போக மாட்டேன். ஏய் தர்மலிங்க, மெட்ராஸ்ல எங்க இருந்தாலும் வந்துடுறா. கலாட்டம் பண்ற நீ, என்ன குஸ்தாவா? இல்லங்க, அருவா எடுத்து. ஐயோ சாமி, இந்த அருவா ரோட்ல கிடந்துச்சுங்க, இதை எடுத்து யாருன்னு கேட்டுக்கிட்டு சாமி, வேற ஒண்ணுமே இல்ல. சொன்னாங்க அவர் அப்படியே சொல்லிட்டாரா, நீங்க அப்படியே நம்பிட்டீங்களா? எங்க அப்பா சத்திய கீர்த்தியா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட எங்களுக்கு அதிகமாவே தெரியும். பணத்துக்காக அவர் எதையும் செய்வார். அவர் எதிர்பார்த்த பணம் எல்லாம் போயிடுச்சோன்னு அந்த ஆத்திரத்துலதான் அவர் அங்கே விட்டு வந்துட்டாரு. பாயமுடு, எங்க அப்பாவை பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்கும் யோகியதை கிடையாது. நாங்க சம்பாதிக்கிற சம்பளத்தை வாங்கறதுக்கு மட்டும் யோகிதை இருக்குது, இந்த வீட்டை நடக்கிறத கேக்குறதுக்கு எங்களுக்கு யோகிதை இல்லையா? இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு வந்த நிலைமை நாளைக்கு எங்களுக்கு வராதுன்னு என்னங்க நிச்சயம்? இதுக்கு மேல எங்க அப்பா பத்தி பேசுனா என்னடா? இங்க மாநாடு போட்டுக்கிட்டு
போய் வேலை பாருங்கடா. இல்லப்பா, இவ்வளவு கொழுப்படுத்து போய் தேவையில்லாம பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் எனக்கு பொம்பளைங்கன்னா அது எதுன்னு கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்காக கை வாங்கிட்டு அது நாகரிகம். அது படிச்ச பசங்களா நீங்க? போங்கடா, போய் வேலை பாருங்கடா. மருமக்களே, நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது கம்பெனி இல்லம்மா, கோஷம் போட்டு கொடி பிடிக்க குடும்பம். அவளுக்காக பரிதாபப்பட வேண்டிய புருஷன். சம்பந்தம் இல்லாத இந்த விஷயத்துல தலையிட்டு வீணா உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. அந்த ஊமச்சி வாழ்க்கை முக்கியமா உங்க வாழ்க்கை முக்கியமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நீ மீனாவோட மலை சேச்சு தப்பா ஞாபகம் வச்சு. ஆமாமா, மறந்து. வாங்க தம்பி, வாங்க வாங்க. குழந்தை குடுமா? என் பேர சம்பந்தி, நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சதுங்க சம்பந்தி. நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் தோ புறப்பட்டோம். அதுக்குள்ள தோ வந்துட்டீங்க. வாங்க வாங்க, கூட்டிட்டு போமா? கூட்டிட்டு வாமா. வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. தீபாய கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்க. ஐ பாட்டுங்க. அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பால்கார பைய கூட என்கிட்ட சொல்லலீங்க. தெரிய சான்ஸ் இல்லையே. நான் சின்ன வயசுல மலேசியா ஓடி போயிட்டேனே, அங்க பல பேர் மதிக்கிற பால்கார ஐட்ட. என்னது பால்கார ஐட்டியா? மடையா, பால்காரன் இல்லடா. நான் பால்கார நான் சொன்னேன். ஆமா, பல பால் கப்பலுக்கு சொந்தக்காரன் ஐட்டன்னு சொல்ல வந்தேன். சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா? மலேசியாவில பாதி கப்பல் இவரதுதான். என்னது பாதி கப்பல்? மலேசிய நாட்டில் இருக்கிற கப்பல்கள் பாதி இவரதுதான் சொல்ல வந்தேன். இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தாரு. வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடஞ்சு போயிட்டாரு. அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. எனக்கு வந்த கோபத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க ரெண்டு பேரும் உள்ளதில் இருப்பேன். அந்த பொண்ணு போத்த பார்த்து விட்டுட்டேன். ஐயோ சம்பந்தி, யாரோ எங்களுக்கு வேண்டாத நாயங்க உங்ககிட்ட சொல்லி உங்க மனசு போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க. தோசிகார அந்த பொண்ணுக்கு 6 மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அதுதான் அந்த பொண்ணை குழந்தையும் அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம் சொல்லி. ஆமா சம்பந்தி, அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான். இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா? ஆமா சம்பந்தி, எங்களுக்கு மட்டும் பேர மேல ஆசை இல்லீங்களா? காலை மேல போட்டுங்க, இப்ப ஆட்டிக்கங்க. சரி, நடந்து நடந்து போச்சு, விட்டுருங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க, இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது. நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரம் பேர்ல ஒரு கப்பலோ ரெண்டு கப்பலோ எழுதி வைப்பேன். ஒரு வாரம் தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போமா? சாப்பாடு ரெடி பண்ணு, போ. நகை கூட அமுக்கிறாத. எப்படியோ சேர்த்துட்டோம், சந்தோஷம் தானே? மாடிக்கா வா, வரல. பணம் வருதுன்ன உடனே கிழவனையும் கிழவி என்ன துள்ளு துளுதுங்க பாத்தியா? அவதான் பணம் பேயாச்சு. இவங்களை இப்படித்தான் ஏமாத்தணும். வணக்கம், வாங்க வாங்க. எப்படிமா இருக்க? என்ன இதெல்லாம் என்று காலல விழுந்துகிட்டா? அம்மா, கூட பிறந்தவங்களே உதவாத இந்த காலத்துல யாரோ பெத்த பொண்ணுக்காக உங்க நகை நட்டுகளை எல்லாம் வச்சு இந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நீங்க பட்ட கஷ்டம் இருக்கே, அதுக்காக ஒரு தரம் இல்லம்மா, 1000 தடவை உங்க கால விழுந்தாலும் தகும். என்னங்க பெரிய வார்த்தை சொல்லிட்டு, ஒரே இடத்துல வாழ்க்கப்பட்ட நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது நல்லது. பொண்ணோட திருட்டு முடி அப்படியா இருக்கு? என்ன 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 என்ன, இவ்வளவு அழகான உன்னை விட்டுட்டு வரதுக்கு உங்க அப்பனுக்கும் தோத்தவுக்கும் எப்படிதோ மனசு வந்ததோ. சம்பந்தி, சமையல் ரெடி, சாப்பிட வர்றீங்களா? ஐயோ 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 ஐயோ, ஏ மீனா, குழந்தைக்கு அங்க கொடுத்த மலடி கைப்பட்டா அது உருப்பிடுமா? நீ வாடா. அவ செஞ்ச பாவத்துக்கு தான் அந்த வயத்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல. அதுக்கு என்ன பண்றது? ஆண்டவன் எல்லாத்தையும் அளந்துதான் வச்சிருக்கான்.
இந்த பாரு, எங்க அம்மா குணம்தான் உனக்கு தெரியும்ல, கிறுக்குத்தனமா எதையா உளறோம், அத அப்பயே மறந்துடும். இத போய் பெருசா எடுத்துக்கிட்டேன், பேசாம தூங்கு. வெளியில யாரோ சொன்னா கூட பரவாயில்லைங்க, உங்க அம்மாவை அப்படி சொன்னா என்னால எப்படி தாய்க்க முடியும். நான் செஞ்ச பாவத்துக்கு தான் என் வயிற்றுல ஒரு பூச்சி புழு கூட தங்கலையா, அப்படி என்ன பெரிய பாவம் செஞ்சுட்டேன். சத்தியமா சொல்றேன், என் மனசு நோக்கடிச்சவங்கள அந்த தெய்வம் சும்மா விடாது. ஐயோ குத்திட்டா குத்திட்டா குத்திட்டா, பைத்தியக்காரி இடுப்பு மேலே மிதிச்சு போடுவேன், என்ன ஒரு நாளா நிம்மதியா தூங்குறாடி, உனக்கு ரெடி வந்து கேடு. ஐயோ அந்த அவருக்காளே உங்க அக்கா மக ரவுடி இந்தீரா, அவ கையில இத்த பெரிய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்தி துரத்தி குத்திட்டாங்க. ஆமாண்டி, அவ ஏன் சும்மா இருக்கா, அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து கொடுத்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்து துரத்தி குத்த சொல்லு. ஊர்ல அங்கங்க முகமூடி கொள்ளக்காரங்க சொல்ல தாங்க முடியல, எங்க நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவானோன்னு நானே பீதியில படுத்திருக்கேன், என்ன ரொம்ப பீதி உண்டு பண்றாயா, அப்படியே மிதிச்சு போடு படு. எங்க படுத்து படுத்தா வர்றா, கண்ண மூடனா வர்றா, திறந்தா வர்றா. இந்திரா, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரயோஜனம் எல்லாம் போயிடும் போல இருக்க. ஏ, நம்ம மாமனாரு எதிர் விட்டு விலைக்கு வாங்க போறாராம், பணம் பத்தலனா நம்ம நகையெல்லாம் வச்சு வாங்கிக்கிறதா பேசிக்கிறாங்க. நம்ம நகையில இருந்தா மலேசிய காற்று சொல்லி மீனா கழுத்துல போட்டிருக்கோமே, இப்ப என்ன பண்றது? இந்த நகை விஷயத்தினால நாம மாற்றுறது இல்லாம மலேசிய காரனுக்கு மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கானுல பால்கார பயிலுவ, அவங்களும் மாட்டிக்குவாங்க போல இருக்குது. நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா, நகை எங்கன்னு கேட்டா திருடு போடுச்சுன்னு சொல்லிடுவோம், இல்ல இருக்கவே இருக்குது கிழவி அதான் திருடிடுச்சுன்னு. பொண்ணு வீட்டுக்கு நகைங்களை தேடி அனுப்புறதா, கிழவனுக்கு கிழவி மேல ஏற்கனவே சந்தேகம், இந்த சாக்கு வச்சாவது கிழவியனால மிதி மிதி கெட்டுமே. ஆமாமா, அடி பாவிங்களா, திருடனதும் இல்லாம என்னை அடி மிதிக்க சொல்றீங்க. இருங்கடி, எங்க வீட்டுக்காரத்த சொல்லி உங்களை என்ன பாடுபடுத்துறேன்னு. என்னங்க தரையில போடுறானோ பண்ணிருக்காளுங்க, இப்ப அவனுக்கு எங்க இருக்கானுங்க? பீச்சுக்கு போயிட்டு வந்து மாடியில ரெஸ்ட் எடுக்கானுங்க. பீச்சுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறானுங்களா? இன்னைக்கு வெட்டி தோட்டத்திலேயே பொலி போட்டுறேன். பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு எடுத்திருப்பாங்க போல இருக்கு, சாப்பாடு ரொம்ப பிரமாதம். அதை விட மச்சா, இந்த கோழி குருமா வச்சிருந்தாங்களே ரொம்ப ரொம்ப பிரமாதம், கூட கொஞ்சம் சாரா இருந்தா எப்படி இருந்திருக்கும், மஜாவா இருந்திருக்கும். இருக்கு இருக்கு, வாங்க. மிஸ்டர் தர்மலிங்கம், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, வீடா மேன் இது, வீடா இது, எங்க மலேசியா மாட்டுக்கொட்ட மாதிரியா இருக்கு, ஒரு ஏசி இல்ல, மலேசியாவுக்கு தகவல் கொடுக்கலாம்னா ஒரு எஸ்டேட் இல்ல, இதுல எப்படி மேல குடும்பம் நடத்துற? நான்சென்ஸ், தப்பு தாங்கோ, அதெல்லாம் சரி பண்ணிடலாங்கோ, இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறங்க, சந்தோஷமுங்க. சரிங்கங்கோ பங்கஜா, லேச பொத்துனா அந்த கதவை சாத்து. எது கதவை சாத்து சொல்லிருக்க? நீங்க பெரிய மனுஷங்க, உங்ககிட்ட பேசும் போதுங்க கதவெல்லாம் திறந்து வைக்கப்படாதுங்க. ஏனுங்க கூட வந்தவருங்க, மலேசியாவில இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்னீங்க? அது எத்தனை கப்பல்னு சரியா ஞாபகம் இல்லைங்க. ஆமாங்க, அதெல்லாம் இருந்தா தானங்க ஞாபகம் வச்சுக்க முடியும். இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? சம்பந்திங்க, கொஞ்சம் முன்னாடி வர்றீங்களாங்க. கோழி பிரியாணி பீச்சு வரையா, எங்க போன மகன எலக்ட்ரிசிட்டி வந்து அடிப்பினான அவங்களே அடிக்கிறாரு. போட்டா சாத்தின் தப்பிச்சு போயிருப்பாங்களா? கை வேற கால் வேற தந்திரியா தொகுட்டு முன்னாடி நான் நல்லா தாங்க முடியும். நீங்க நீங்க விட்டுட்டு வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்களே? இவனுங்களா விருந்தாளிங்க, பிராடு பசங்க, உங்க பொண்டாட்டிக்கு அந்த பால்கார பசங்களோட சேர்ந்துக்கிட்டு மலேசியா சித்தப்பான்னு என்கிட்ட நாடகம் மாட்டிருக்காளுங்க. என்ன திமர் இருந்தா இந்த வீட்டு நகைவை எடுத்துட்டு போய் அந்த ஊமச்சி கழுத்துல போட்டு என்ன ஏமாத்திருப்பாளுங்க. இவளுக்கெல்லாம் பொட்டச்சிங்கிற நினைப்பு மனசுக்குள்ள இருந்தா தானே? இந்த வீட்டுல ஆம்பளைங்க செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தா நாங்களும் பொட்டச்சிங்களாவே இருந்திருப்போம். வாய மூடு. ஆம்பளைக்கு செய்ய வேண்டிய வேலை இந்த வீட்டுல என்ன செய்யல,
ஏதோ ஜோசிகார அந்த பொண்ணுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா, சரி 2 மாசம் இருந்து வருவான்னு விட்டுட்டு வந்தோம். அதுக்குள்ள அவசரப்பட்டு என்னமோ அவ மேல விழுந்து அக்கறை இருக்கிற மாதிரி போய் கூட்டிட்டு வந்தா என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் அவளை விழுகல வச்சு காப்பாத்துவாங்க. சத்தம் போட்டு பேசுறதுனாலயே போய் மெய் ஆயிடாது. தப்பு செஞ்சது இல்லாம பெரியவங்களை மரியாதை இல்லாம ஏத்தா பேசுற போடி விட. நீ செஞ்ச தப்புக்கு இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன பாக்குற? அதுல வேற ஒண்ணும் இல்ல, என் புருஷன் 2வது கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கிறேன்னு எழுதிருக்கேன், அவ்வளவுதான். மரியாதையா கழித்து போடு, கொழுக கையெழுத்து போடு, மரியாதையா கையெழுத்து போட்டு. நான் நடிக்கிறேன் வேலை எங்கிட்ட வேணும். பாசாங்க பண்ற, எழுந்துடுறி. மீனா, மீனா, என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்ல, ஒரு அடி அடிச்சு செத்துட்டாப்பா. அது பாவி கேட்டடே, லேசா மிரட்டி ஒரு கையெழுத்து வாங்குன்னு சொன்னா இப்படி ஒரே அடி அடிச்சு போட்டு நிக்கிறியாடா? பொண்ணோட சேர்ந்து என்னை கம்பி என்ன வச்சுட்டியாடா? வெளியில தெரிஞ்சா என் மான மரியாதை எல்லாம் போயிடுமாடா. விடியதுக்குள்ள எப்படியாவது வெளியே கொண்டு போய் போட்டுடா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து குறுக்கா நம்ம வீட்டு பக்கமே சுத்திட்டு இருக்கானே. அப்பா, இந்த நேரத்தில் வெளியே தூக்கிட்டு போனா எல்லாம் பாத்துருவாங்க. அம்மா, டே, ஒண்ணு செய்வோம், நம்ம வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல குழிய வெட்டி இவட போச்சிருவோம். நீ என்ன பண்ற? இவளை தூக்கிட்டு வா, நான் முன்னாடி போய் குழி வெட்டிட்டு இருக்கேன். டேய் கண்ணா, சத்தம் வராம தூக்கிட்டு வா, இவளுக்கு முடிச்சாலும் முடிச்சுக்குவாளுங்க. சரி பா. இந்த பூனை வேற பெருந்தொல்ல, எதையாவது உருட்டிக்கிட்டே இருக்கும். இருந்துட்டியா? நட போயண்டா. என்னடா அவளுக்கு கிடைச்சாடு கொண்டு போட்டுருக்கோம்பா. சரி, மம்பட்டி எடுத்து மடமடன்னு விட்டு